லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 077-233-0455. இமெயில் info@ufvisas.com. பெரியார் பெருமையுடன் நான் சொல்வேன், பெரியார் பிறந்த ஊர் அங்க ஈரோடுல பிறந்து அந்த எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில வந்து எதுவுமே தெரியல. நான் பாடலைனா கூட மத்தவங்களை பாடி சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு பெரிய மனசு உள்ள ஒருத்தியாதான் நான் இன்னைக்கு உங்களை பாக்குறேன். ஈரோடுல எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து பிரசிடண்டா நின்று நம்ம பேசணும்ங்கிறது வந்து நினைச்சே பாக்கல. ஆரம்பிச்சது வந்து அப்புறம் உலக தமிழ் சங்கமம்னு ஐரோப்பால போய் இப்போ உலக நாடுகள் எல்லாம் எல்லாருக்குமே வந்து சைலஜானா யாருன்னு தெரியும். இப்ப தமிழ் சங்கங்கள் எங்க கேட்டாலும் ஆஸ்திரேலியா கேட்டாலும் உங்களை பத்தி தெரியும். செய்யற தொழில் எது, நீங்க வந்து எது எதுனாலும் சரி, ஒரு குட்டி டிராயிங் பண்ணாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் குவாலிட்டி, தட் இஸ் தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா மத்தவங்க சந்தோஷத்துல நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஞானியோடைய லெவல் ஆஃப் திங்கிங்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து ரொம்ப சிரமமே படாம அவங்க அழகா செஞ்சு வணக்கம். பிரிட்டிஷ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மங்கையாயராய் பிறத்தல் மாதவம் செய்திட வேண்டும் என்ற கூற்றுக்கிணங்க மங்கையர் தினத்தன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் தங்கரேகா. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியை நாம சந்திக்க போகிறோம். நமக்குள்ள வாழற பல மக்கள், பல பெண்மணிகள், அவர்கள் செய்யும் சாதனைகள் வந்து வெளியில பெருசா தெரியாது. ஆனா அந்த சாதனைகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு பெண் படையே இருந்தது அப்படின்னு தெரிய வரும். ஒரு படைக்கு இணையான ஒரு மனுஷியை தான் நாம பார்க்க போறோம். ஒருத்தர் இவர் ஒருவர் நினைத்ததை நடத்தி முடிப்பார். அதுவும் எப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பொறி தட்டி ஆரம்பிச்சதோ அதை பத்தி சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு அது கலைநயத்தோடையும் கற்பனை நயத்தோடையும் எல்லாரையும் கூட்டிணைச்சு ஒரு அந்த ஒரு சாதனையாவே செஞ்சு முடிச்சிருவார். இதுக்கு தனியான ஒரு திறமை தேவை. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியதான் இன்னைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு நாம பார்க்க போறோம். இவங்க வந்து ரொம்பவே நமக்கு மத்தியில பரிச்சயமான, இப்ப லண்டன் தமிழ் சங்கங்கள் அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இவரை தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பரிச்சயமான திருமதி சைலஜா ஜெயமணியை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போகிறோம். அவர்களோட பேசி அவர்களுடைய இந்த பயணம், கலை பயணம், கலையை உருவாக்குறது, கலைநயம் மிக்க நிகழ்ச்சிகளை பண்றது எல்லாம் எப்படி சாத்தியமாறுது, அவர்களுடைய ரொம்பவே பிஸியான ஷெடியூல்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் திருமதி சைலஜா ஜெயமணி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரேகா அவர்களே, ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் இந்த நேரடி ஒளிபரப்புல வந்து என்ன இணைச்சுக்கிட்டதுல. அண்ட் ஐ எம் வெரி சோ ப்ரவுட் டு ஜாயின் வித் யூ ஃபார் த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஓ, எங்களுக்கு தான் அதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை, பெரிய நிகழ்ச்சியை நீங்க இப்ப சமீபத்துல நடத்தி சாதனை படித்த ஒரு பெண்மணியா தான் உங்களை நான் பாக்குறேன். இன்னைக்கு உங்களை இன்னைக்கு சந்திச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பத்தி, ஏன்னா நம்ம நேயர்களுக்கு தெரியணும், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஊர்ல இந்தியால எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க. இந்தியால தங்கரேகா சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. பேசிக்கலி வந்து எங்க பிறந்ததுன்னா, பிறந்தது ஒரு சிறிய டவுன் ஈரோடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரியார் பெருமையுடன் நான் சொல்வேன், பெரியார் பிறந்த ஊர் அங்க ஈரோடுல பிறந்து தென் அங்க ஸ்கூலிங் எல்லாமே ஈரோடு தான். தென் நான் பள்ளி பருவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெங்களூர்ல தென் ஸ்டார்டட் மை என்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர்ல. அது படிச்சு முடிச்சுட்டு தென் என்னோட கெரியர் அங்க வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆச்சு. பெங்களூர்னாலே உங்களுக்கு தெரியும், சிலிகான் வேலி, இந்தியா, லாட்ஸ் ஆஃப் கம்பெனி. பட் அது வந்து 25 இயர்ஸ் முன்னால அது. அப்ப வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல ஐடி டெக்னாலஜி கம்பெனிஸ் பெங்களூர்ல அப்போ ரொம்ப கம்மி. I was so blessed to work for the company, telecommunication company, or research company anga India la irundhathu. So anga dhaan vandhu enoda first career start aachu. Then anga vandhu oru kittathatta oru 7-8 varadam work pannirpen. Work panni mudichittu then what happened,
அந்த கம்பெனி வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் சிலிகான் வேலி பேஸ்ட் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பேசிக்கலி நான் அந்த கம்பெனியில வந்து ஒரு ப்ரோக்ராமரா ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் சம்டைம் படிப்படியா வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ட்ரீம் டைப் ஆஃப் கேர்ள், ஐம் கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ். ஸோ எந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் அது வந்து வித்தியாசமா பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால அங்கேயே ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது எனக்கு. ஸோ அப்பப்போ அப்பப்போ ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் மேனேஜர், டீம் டெவலப்பர் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது எனக்கு வாழ்க்கையில. அப்படி இருக்கிறப்ப தான் எங்க கம்பெனி, பெங்களூர் கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் அவங்க எல்லாம் டீம் இருக்கும் நம்ம ரிசர்ச் ஆர்என்டி லேப்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஒர்க் ஃபார் த ஃபாரின் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து அங்கே ஒரு 70 ரிசர்ச் என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல வந்து நானும் ஒருத்தி. ஸோ ரொம்ப ஐ எம் வெரி ப்ரவுட் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வந்து 1997 யூகேக்கு, அப்போதான் அந்த ஒர்க் விஷயமா யூகேக்கு நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ அதுதான் என்னோட பயணம் யூகேக்கு வந்தது. இது ஒரு பிரம்மாண்ட பயணம், ஏன்னா இந்த ஆண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம் செலுத்துற பல இண்டஸ்ட்ரியில இதுவும் ஒண்ணு. ஐடி நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் வெளிநாட்டுக்கு போறது வந்து எத்தனை பெண்மணிகளால அவங்களுடைய ஊரை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. இல்ல நாங்க இங்கேயே இருக்கோம், ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படியா இருக்கும், பெற்றோர்கள் விட மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுடைய இந்த ஈர்ப்பு, அதாவது சாஃப்ட்வேர் ஒண்ணத்தை பார்த்தோம்னா அதை எப்படி வேற மாதிரி சிந்திக்கலாம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரியே உங்களுடைய கடின உழைப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு 70 பேர்ல ஒரு பெண்மணியா நீங்க இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். மகளிர் தினத்தன்னைக்கு இதுதான் வந்து பூரிப்பு கொடுக்கற ஒரு விஷயம் நினைக்கிறேன். இல்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டா சாதிக்கலாம் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுது. இப்போ யூகேக்கு வந்துட்டு 97 வந்தீங்க நீங்க, 23 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. இப்போ இந்த இங்க வந்ததுக்கு அப்புறமா ஐடிய தவிர உங்களுக்கு வந்து சொன்னீங்க நீங்க ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன், உங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி கிரியேட்டிவா பண்ணணும்னு ஆசை அப்படின்னு. சோ இங்க வந்த அப்புறம் நீங்க இந்த மாதிரி கிரியேட்டிவா பண்ணறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க, ஏதாவது இருந்ததா அப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு நெட்வொர்க், அதாவது மத்த பெண்மணிகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சாங்களா, நண்பர்கள் நட்புகள் அந்த மாதிரி இருந்ததா, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து நான் இந்தியால இருந்து வரப்போ 1997 அப்பதான் வந்து முதல் தடவையா இன்டர்நெட்டை இங்க வந்து பார்த்தோம். ஏன்னா அப்போ இந்தியால இன்டர்நெட் வந்திருக்கிறப்போ ஒன்லி ஹையர் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆர்டினரி எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு கனெக்ஷன் கிடையாது. ஸோ 1997 நாங்க இங்க வரப்போ எங்களுக்கு அப்பதான் இங்க இன்டர்நெட் வந்து வீட்டுல வந்தது. அப்போ வந்து ஐ வாஸ் திங்கிங் லைக் ஒரு பெரிய ஒரு டோரே ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஏன்னா அப்போ இன்டர்நெட் இல்லாதப்பவே வந்து எங்கேயோ ஏதாவது ஒரு ஃபாரின் புக்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் வரும் எங்க கம்பெனிக்கு, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சாஃப்ட்வேர் டெமோ எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறப்போ இங்க வந்து இன்டர்நெட் வந்தவொடனே என்னன்னா உலகமே வந்து கையில கிடைச்ச மாதிரி ஒரு அவ்வளோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐ ஸ்டார்ட் கலெக்டிங். அப்போ வந்து இட் இஸ் லைக் அதை விட பிரமாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எனக்கு அமைய ஆரம்பிச்சது. அப்போதான் வந்து லைக் 1997-1998 வந்து மேரேஜ் ஆச்சு எனக்கு. மேரேஜ் வந்து பெங்களூர்லயே ஒன் ஆஃப் மை கொலீக் ஆக்சுவலா, அது வந்து லவ் மேரேஜ். அதுக்கப்புறமா 1998 வந்து குழந்தை, ஃபர்ஸ்ட் சன். தென் இங்க வந்து இங்கேயும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ணி திருப்பி பயணம் ஆரம்பிச்சது திருப்பி. ஆனா அதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா யூகேல ஒர்க் பண்ணி இந்தியால ஒர்க் பண்ணி யூகேல வரப்போ இதுதான் கடைசி, இனிமேல் நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தது வந்து டோட்டலி அது தப்பு கணக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னதான் வந்து உழைச்சு இங்க வந்து ஹை பொசிஷன்ல வந்து என்னதான் சேலரி கிடைச்சாலும் திருப்பி இங்க வந்து ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே புதுசு, கல்ச்சர்ஸ் இருந்து அப்புறம் அந்த கம்பெனியில ஆளுங்கள இருந்து வீட்டு மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாமே புதுசா இருக்கிறப்ப திருப்பி ஒரு புதிய ஆரம்பம். அது பத்தாம லேடிஸா இருக்கிறதுனால ஐடில ரொம்பவே வந்து யூனோ பிரெயின் ஓரியன்ட் ஜாப் அண்ட் 4-5 ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், சின்ன குழந்தை, ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட். ஸோ அப்பதான் நினைச்சேன் நான் அங்கேயே இருந்திருக்கலாமோன்னு கூட சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு திங்க். பட் அது வந்து போக போக அப்படியே அது மேனேஜ் ஆகி பழக்கம் ஆயிடுச்சு ஆக்சுவலா யூகே லைஃப். அதுதான் நான் வந்து சொல்ல முடியும். பிரமாதமா சொன்னீங்க, ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நம்ம முதல்ல கால் பதிக்கும் போது ஆஹா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா அதோடைய தொடர்ச்சி வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி மாத்திக்க போறோம் அப்படின்ற உங்களுடைய இந்த
அப்ப 98ல பிள்ளை பிறந்தான்னு சொன்னீங்க. அப்ப பிள்ளை பிறந்து அது எல்லாரும் அதாவது குழந்தையும் பாத்துட்டு வேலையும் பண்ணிட்டு உங்களுடைய கெரியரை வந்து ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, பிள்ளையும் பாத்துட்டு பண்றது வந்து எல்லா பெண்மணிகளும் போக வேண்டிய ஒரு இது. அது என்னன்னா எனக்கு ரொம்ப புரியாத ஒண்ணு என்னன்னா, இது எதையுமே அந்த ஆண் மகன்கள் யாருமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றதே கிடையாது. என் குழந்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து நான் வேலைக்கும் போனேன்னு எந்த ஒரு ஆண்மகனும் சொன்னது கிடையாது. இது இன்னும் 21ஆம் நூற்றாண்டுல நம்ம பேசுறோம் அப்படின்றதுதான் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம். நாளைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் மாறி நம்ம பிள்ளைங்க வரும்போது என் பையனாவது சொல்லணும், நான் அம்மா நான் குழந்தையும் பார்த்துட்டு வேலையும் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு என் பையன் என்கிட்ட சொன்னானா அன்னைக்கு பெண்மை வெற்றி அடைந்ததுன்னு நான் நினைச்சுக்க போறேன். ஆமா கண்டிப்பா. இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் தொடர்ச்சியா உங்களுடைய பெண் குட்டி பெண் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சுட்டி பெண் அவங்க பிறந்தது எப்போ எப்படி இருக்காங்க? சோ 1998ல இந்த பயணம் தொடர்ந்தது, வாழ்க்கை பயணம் யூகேல. அப்போ வந்து நாங்க வேற கவுண்டில இருந்தோம், டிஃப்ரெண்ட் கவுண்டி ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ் டாமினேட்டட் கம்யூனிட்டியில இருந்தோம். அப்போ வந்து ஈவன் எல்லாமே புதுசு எங்களுக்கு. அப்போ எனக்கு அவ்வளோக்கா சமைக்க எல்லாம் தெரியாது, ஏதோ ஒன்று இருந்தது. அந்த இந்தியன் குரோசரிஸ் எல்லாம் வாங்கறதுக்கு கூட வந்து ரொம்ப ட்ரெயின்ல ஏறி சவுத் ஹால்க்கு வருவோம். சவுத் ஹால்ல வந்து அப்போ இறங்கி ஏதோ ஒரு கடையில வந்து ஒரு ஹிந்தி சாங் பாடுச்சு, அதை கேட்டவுடனே கண்ணில் தண்ணி வந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணோம் இந்தியாவை. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ தென் நாங்க சில வருடம் வந்து சிலிக்கன் வேலி அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆனோம் டியூ டு த ஒர்க் நேச்சர் மை ஹஸ்பண்ட்காக. அங்க போய் சில வருஷம் தங்கினோம். தங்கி அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஃபேமிலி எங்களுக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல திரும்பி வர வேண்டியிருந்தது. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா 2004ல ஐ ஹேட் மை செகண்ட் சைல்ட் டாட்டர். ஸோ அப்போ வந்து என்ன அதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம லேடிஸ்க்கு நம்ம என்னதான் ஐடியில வந்து ஹை ப்ரொஃபைல இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் குழந்தை பிறக்கிறப்பவும் அந்த 1 இயர் வந்து கீழே போயிட்டு வர்றப்போ வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் இண்டஸ்ட்ரி. நீங்க வந்து ஆன்கோயிங்கா வந்து இருக்கிற எல்லா டெக்னாலஜிலையும் அப் டு டேட்டா இருக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து யூ ஹாவ் டு பி அப் டு டேட். இப்போ வேற இண்டஸ்ட்ரியில எல்லாம் இப்போ டாக்டரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, லைக் வாட் எவர் யூ ஆர் ப்ராக்டிசிங் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், பட் டோட்டலி டிஃப்ரெண்டா ஒன்று கத்துக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை, அப்படி தேவையில்லை. பட் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து லேட்டஸ்டா வந்துகிட்டே இருக்கும், எவ்ரி 3 மந்த்ஸ் தெர் இஸ் சம் டெக்னாலஜி. பீங் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் யூ ஹாவ் டு நோ வாட் யூ ஆர் டூயிங். ஆக்சுவலி உங்க டீமுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். அப்போ வந்து ஒர்க்கு தவிர வேலை தவிர ஹெல்த் தவிர நைட் லேட் நைட்லயும் உட்காந்து டெக்னாலஜி கத்துக்கிட்டு இட் இஸ் வெரி ஹார்ட். பட் அந்த எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில வந்து எதுவுமே தெரியல, அப்படியே இருந்தாச்சு, பழகியாச்சு. ஆக்சுவலா பழகிட்டு அதுதான் அது முன்னாடி ஒரு ஜோக் ஒண்ணு இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கெட்ட நேரம், அதுக்கப்புறம் எப்படின்னா இல்ல பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து நம்ம நம்ம கிட்ட தூக்கி போடுற எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பந்தாட்டம், ஓகே இப்ப வந்து சமைக்கிறேன்னா ஓகே அதையும் முடிச்சிட்டேன், இப்ப அடுத்து குழந்தைய பாத்துக்க போறேன், இப்ப குழந்தைய கூட்டின்னு வர போறேன், இதை பண்றேன், கூடவே வேலையும் பண்ணி முடிச்சிடுறேன், சம்பாதிக்கவும் சம்பாதிக்கிறேன், வீட்டையும் பாத்துக்கிறேன், இத்தனையும் நம்மளாலதான் 10 கைகளுடன் 10 கை இல்லாட்டியும் அந்த 10 கைகளுடன் பண்ற வேண்டிய நிறைய தடவை ஆபீஸ் மீட்டிங். என் டாட்டர் வந்து அப்போ சின்ன குழந்தை, ஐ கேன் சே ஷீ இஸ் லைக் 11 மந்த்ஸ் ஆர் 12 மந்த்ஸ் இருக்கும். அப்போ எங்கள் மாமியார் இருந்தாங்க வீட்டில். அப்போ வந்து நான் ஆஃபீஸ் போகிறப்போ அவ கரெக்டாக நான் கிளம்புறப்போ வந்து நின்றுட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ ஃபுல் ஜேர்னி நான் போகிறப்ப வந்து கார்ல யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவேன். நான் அழுதுகிட்டே போய் அங்கே போய் இறங்கின உடனே ஆஃபீஸில் ஸ்டாண்ட் அப் மீட்டிங்கில் யூ கேன் சி த மார்க்ஸ் இல்லையா கண்ணில், லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் அழுதுட்டு போனதுக்கும் எவ்ரிடே கேட்பாங்க அவங்க வாட் ஹேப்பன்னு. நத்திங் ஹேப்பன், ஏன்னா அழுதுருப்பேன் நான் ஒவ்வொரு தடவையும். அவ வந்து அழுகிறப்பவும் என்ன கார்ல போறப்ப நல்லா அழுதுட்டே போய் ஆபீஸ்ல போய் என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். ஆமா, சோ இத்தனையும் தாண்டி வந்த ஒரு மகத்தான பெண்மணியா இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. உங்க 2 பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா படிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து, ஏன்னா குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்காம நீங்க வந்து உழைச்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய கலாச்சார பயணம், அதாவது கலையில உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் பத்தி நிறைய பேருக்கு தெரியும், ஆனா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எங்க இருந்து ஆரம்பிச்சது இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலயே இந்த யாரை எந்த சொன்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல பேசிக்கா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்து ஐ வாஸ் கல்ச்சுரல் செக்ரட்டரி ஈரோட்ல கலைமகள் கல்வி நிலையம்னு தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க.
ரொம்ப எனக்கு அதுல ஆர்வம். பேசிக்கா வந்து பாடுறதுல ரொம்ப பாடுற நல்லா பாடுறனோ இல்லையா எனக்கு தெரியாது, பட் பாடணுங்கிற ஒரு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசை அப்படியே இருந்தது. தென் பெங்களூர்ல அண்ட் அஃபிஷியலா ஒர்க் பண்றப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு அமையல. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் சுத்தமா டைமே இல்லை, பிரீதிங்கே டைம் இல்லாதப்ப பாட்டு பாட எங்க முடியும். ஸோ அது வந்து என்னோட அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆசை வந்து உள்ள புதஞ்சு அப்படியே இருந்தது, வெளியில வரல. அப்போ என்னாச்சுன்னா 2011 இருக்கும், அப்போ வந்து அங்க ரெட்டிங் அசோசியேஷன் வந்து எங்க ஸ்லவ் ஊருக்கு பக்கத்துல ஒரு அசோசியேஷன். அப்போ வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன், ஐ டென்ட் ரிமெம்பர், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்க போனோம். அப்போ போறப்போ வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் பாட்டு பாடினாங்க, சினிமா பாட்டு பாடினாங்க. அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா, உனக்கு தான் பாட்டு பாட இஷ்டமே, நீயும் போய் பாடு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அப்போ யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஐ வாஸ் பேசிக்கலி லிட்டில் பிட் ஷை கேரக்டர். அவங்க கிட்ட போய் யாருக்கிட்ட போய் கேட்டு நல்லா பாடலன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமா இருக்குமே, அது ஒரு பக்கம் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட், எங்க குழந்தைங்க இருக்காங்களே அவங்க வந்து இந்த கண்ட்ரியில வளர்றப்போ அந்த இந்தியன் கல்ச்சர், இந்தியால எப்படி அந்த கல்ச்சர் என்ன பாரம்பரியம் அதெல்லாம் வந்து தெரியாம போயிட்டு நம்ம வந்து அப்படியே இங்கே வளர்றோமே எதுவுமே தெரியாம, அப்படியே நாங்க வந்து லைக் டோட்டலி ரிமோட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மனசாட்சியில வந்து எப்பவுமே ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை இந்தியாலே இருந்திருக்கலாமோ, அப்போ பரதநாட்டியம் பாட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாமா, இப்ப இவங்க போற போக்கே சரியில்லையே. ஏன்னா என் பையன் வந்து வீணை வாசிக்கணும் அதெல்லாம் கத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை என் பொண்ணுக்கு. பட் அவங்களுக்கு பியானோ கீபோர்டு வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பயம் பிடிச்சது. அப்போ வந்து நம்ம கலாச்சாரம் வந்து ஈவன் தான் நம்ம யூகேக்கு வந்தா கூட நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ங்கிறதுனால வந்து அதுவும் மனசுல இருந்தது. ஸோ இந்த பாட்டு பாடணுங்கிற ஆசையும் அந்த இதுவும் ரெண்டுமா சேர்ந்து ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் கூட உட்காந்துட்டு இருக்கிறப்போ, நாம எதுக்கு யார் யார்கிட்டயோ போய் கேட்டுட்டு இருக்கணும், நாம ஒன்னு ஆரம்பிச்சா என்ன, தனியாவே லைக் தமிழ் சங்கம் சொல்லி ஒன்னு ஆரம்பிக்கலாம், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரட்டும், ஸோ தட் அவங்க குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து தமிழ்ல பேசுவாங்க. தென் நம்ம வந்து பரதநாட்டியம் பாட்டு தமிழ்ல பேசி அவங்க தமிழ் பேசுவாங்க, எல்லாருமே ஸோ நம்ம தமிழ்நாடு மாதிரியே இருக்கலாமே அப்படின்னு ஒரு சும்மா கேஷுவலா ஒரு ஈவினிங் டாக்ல பேசினோம். சரி அப்போ ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணியாச்சு. எங்க பொண்ணுக்கு பரதநாட்டியம் ஆடவே தெரியாது, ஆனா அவளை பரதநாட்டியம் ட்ரெஸ் போட வச்சு ஸ்லவ் தமிழ் சங்கமம் லோகோ பண்ணி ஓவர் நைட்ல போட்டோஷாப் எல்லாம் பண்ணி ஃபேஸ்புக்ல ஓபன் பண்ணியாச்சு. தென் விளையாட்டு மாதிரி ஆரம்பிச்சது, பட் வித்தின் 15 days லைக் 40 days 3 months அந்த மாதிரி பார்க்க 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 சோ மெனி மெம்பர்ஸ், இப்போ வந்து மோர் தென் 2800 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபுல் தமிழ் கம்யூனிட்டி. அவ்வளோ பேர் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து அந்த ஸ்லவ் தமிழ் சங்கமம்னு ஆரம்பிச்சு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ பெரிய வரவேற்பு, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்போ அந்த பாக்ஸர் கவுண்டியில வந்து நிறைய வந்து த்ரெட்டிங் தமிழ் இருந்தது, அது அதை தவிர மற்றது எதுவுமே இல்லாததுனால வந்து தமிழ் கம்யூனிட்டியில நிறைய ஆர்வம். அப்போ அந்த ஏஜ்ல குட்டி குட்டி குழந்தைங்க, அந்த 7 or 8 வயசு இருக்கிற குழந்தைங்களோட நிறைய லேடிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. எல்லாருமே வந்து அவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருந்தது. ஆனா யாருமே வந்து அது இருந்தது அவங்களுக்கு, ஆனா அவங்க ஆரம்பிக்கல. பட் நான் வந்து சரி நாங்க ஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம், உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, ஸோ வி போத் வில் ஜாயின் அண்ட் பி அவர் சேம் கம்யூனிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ரொம்ப நல்லா போச்சு அது. ஸோ எவ்ரி பொங்கல் அண்ட் தீபாவளி ஆர் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்போ எல்லாரும் சேர்ந்து பொங்கல் பண்றது ஒரு நல்ல ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அந்த பொங்கல் பண்டிகையில. அண்ட் விதவிதமா அவங்க அவங்க டேலண்ட் இருந்ததுன்னா, அவங்க எனி டேலண்ட் எனி திங் பாட்டு பாட தெரிஞ்சாலும் சரி, நீங்க ரொம்ப வந்து ப்ரொஃபஷனலா இருக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும்னாக்கா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ சின்ன திறமை இருந்தாலும் மனசுல ஒரு குட்டி ஆசை, இப்ப எப்படி எனக்கு பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை ஒரு காலத்துல இருந்தது, அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆசை இருந்ததுன்னா எங்க கிட்ட ஸ்டேஜ் இருக்கு, நீங்க பாட்டு பாடுங்க. ஸோ எவ்ரிபடி வில் பி ஹாப்பி, அதுதான் கான்செப்ட். இட் இஸ் நாட் லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆரம்பிச்ச ஜேர்னி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நாட் ஓன்லி லைக் ஆர்டினரி பீப்புள் மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசையும் வளர்ந்தது. ஏன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு சரி நம்ம வந்து சினி ஆக்ட்ரிஸ்டையும் கூட்டு வரலாம், பட்டிமன்றமும் பண்ணணும்ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. அதுவும் வந்து லாஸ்ட் இயர் பேண்டமிக்ல வந்து சுகிசிவமையா மோகன சுந்தரம் அவரையெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ஆசையும் நிறைவேறிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து 10th anniversary செலிப்ரேட் பண்ண போறோம். அது பிரம்மாண்டமான முறையில
இந்த வைரஸ் கோவிட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம்னு ஒரு கனவுல இருக்கோம். கனவு நினைவாகும் நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா உங்க கனவு நினைவாகும். ஏன்னா நீங்க இத்தனை உழைப்பு போட்டிருக்கீங்க. பாட்டு பாடணும்னு ஆசை, ஏன் யார்கிட்டயும் மேடை கேட்கணும், நானே மேடை அமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்க உங்களை மாதிரி வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து எங்க போய் பாடலான்னு தான் யோசிப்பாங்க. நான் அமைக்கிறேன், என்னோட சேர்ந்து வந்து பாடுங்கன்னு சொன்ன ஒரே ஆள், முதல் ஆள் நீங்களாதான் இருக்க முடியும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா ஸ்லவ் தமிழ் சங்கம் மூலமா நீங்க வந்து பண்ற சில நிகழ்ச்சிகள் நிறைய நானும் வந்து பார்த்திருக்கேன், கலந்து கொண்டிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் நீங்க அதுல போடுற உழைப்பு என்ன, அதுல எத்தனை பேருக்கான சந்தோஷத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒரு மேடையை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்கன்றது எனக்கு கண்கூட பார்த்த ஒரு விஷயம். அதனால நீங்க சொன்ன ஒவ்வொன்றத்தையும் என்னால உணர முடியறது. உங்களுடைய சந்தோஷம் வந்து நீங்க பேச பேச எனக்கு தெரிஞ்சின்ற ஒரு விஷயம், நான் பாடலைனா கூட மத்தவங்களை பாடி சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு பெரிய மனசு உள்ள ஒருத்தியா தான் நான் இன்னைக்கு உங்களை பாக்குறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் நீங்க பண்ற எல்லா ஸ்லவ் தமிழ் சங்கம் நிகழ்ச்சிகளையும் நீங்க பாடுறது இல்லை, நீங்க மேடை ஏறதே இல்லை. நீங்க மேடைக்கு பின்னாடி நின்று எல்லாரையும் முன்னுக்கு அமைச்சிட்டே இருப்பீங்களே வழிய நீங்க உங்க முகத்தை பல நேரம் காமிக்கிறது கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வராது. அதை இங்க நான் சொல்லணும், பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன், பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப ஸ்லவ் தமிழ் சங்கத்தில இருந்து நீங்க பண்ண இத்தனை நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு கிடைச்ச அடுத்த ஒரு அங்கீகாரம், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதை உங்ககிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு பெரிய அங்கீகாரம், இது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யா, ஸ்லவ் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப லாட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கிடைச்சது, நெட்ஒர்க்கிங் கனெக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். நாட் ஒன்லி தமிழ் கம்யூனிட்டின்னு மட்டும் இல்லாம ஹிந்தி அண்ட் அடுத்தது சம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட்டு வரணுங்கிற வந்து ஒரு முயற்சியில நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கிடைச்சது. அப்போ வந்து லைக் எப்பவுமே வந்து டிராமா டான்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம சேரிட்டி ஷோங்கிற மாதிரி சிலது ஆரம்பிச்சோம். அதுல அந்த இவெண்ட் ஆரம்பிக்கிறப்போ அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் எவர் அந்த எக்ஸ்பென்ஸ் போக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தி இந்தியால வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டியா எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து யூகேடபிள்யூ நெட்ல வந்து ஜேக்கப் ரவிபாலன் ஒரு இருந்தாரு சேர்மன். அவரு அவங்க வந்து யூகேடபிள்யூ நெட் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மோர் தென் 12 இயர்ஸ் ஆயிருக்கும். நான் வந்து அதுல சேர்ந்து 7 இயர்ஸ் ஆச்சு. அவர் வந்து ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி யூகேடபிள்யூ நெட் உமன்ஸ் நெட்ஒர்க் ஒரு அமைப்பு இருக்கு, அதுல வந்து நாங்க வந்து லேடிஸ்க்கு அக்கா இது அபிஷியலா லைக் கெரியர் வைஸ் வந்து நிறைய சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். Since you got that mind and why don't you come and join as a president? ஏனா அந்த அந்த போஸ்ட் அப்பதான் வந்து காலியா இருந்தது. யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப தயக்கமா இருந்தது, ஏன்னா எனக்கு வந்து ஸ்லவ் தமிழ் சங்கமம் ஆரம்பிச்சது ஒரு பாட்டு பாடுற ஒரு ஆசையில போனது நானு. அது நாட் ஓன்லி தட், அந்த குழந்தைங்களுக்கு தமிழ் கம்யூனிட்டியோட இருக்கணும், நம்ம ஃபாரின் லேண்ட்ல இருக்கோங்கிற ஒரு ஆசையில போனது. ஆனா இது வந்து டோட்டலி வந்து குருவித்தலையில பணங்காய் வைத்த கதையா இருக்குமோன்னு ஒரு பயமா இருந்தது. பட் அவரு கொடுத்த ஊக்கமும் நம்பிக்கையும் சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி அந்த பொசிஷனா எடுத்துட்டோம். அது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆச்சு. அது அப்ப ஆரம்பிச்சது அந்த யூகேடபிள்யூ நெட்ல பிரசிடென்டா ஜாயின் பண்ண நான். பிரமாதம், ரெண்டு இடத்துலயும் பிரசிடென்டா நீங்க வந்து உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப அழகாவே தொடங்கப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலயுமே வந்து ஒரு மகத்தான ஒரு பொறுப்புல உங்களுக்கு வந்து உங்களை அமர்த்தி வச்சிருக்காங்க. சோ நீங்க அமர்ந்திருக்கும் இந்த பொறுப்புல யூகேடபிள்யூ நெட்காக நீங்க பண்ண சில விஷயங்கள் என்ன, ரொம்ப உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது சொல்லுவீங்க? மனதுக்கு பிடித்த விஷயம், பிடித்த விஷயம்ங்கிறத விட லைக் சாதிச்ச விஷயம்னு சொல்லலாம். அது என்னன்னா லைக் யூகேடபிள்யூ நெட் ஆக்சுவலா வந்து இட் இஸ் டோட்டலி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இல்லாம கெரியர் வைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலா எப்பவுமே வந்து சி அந்த பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்ணி எல்லாம் முடிச்சு இங்க யூகேக்கு வந்தவுடனே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க கெரியர் வைஸ், இஃப் யூ ஆக்சுவலி இஃப் யூ வாண்ட் டு பிகம் சம்திங் யூ கேன் பிகம் சம்திங் வந்து லைக் எனி திங். நீங்க ஒரு புதுசா நீங்களே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எழுதி நீங்களே ஒரு உங்களோட ஓன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம், உங்களோட ஓன் ப்ராடக்ட் மொபைல் போனே நீங்க கிரியேட் பண்ணி நீங்க அதுக்கு உங்களோட ஓஎஸ் கூட வைக்கலாம். அந்த அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் அப் டு வெதர் நீங்க வந்து எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கிறதுதான். அது ஒண்ணுதான் இந்த கண்ட்ரில நான் பார்த்தேன், எப்ப வேணா என்ன வேணா யார் வேணா பண்ணலாம். ஆனா அதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா அது எப்போ என்னங்கிறது வந்து நம்ம யூகேல இருந்து இந்தியால இருந்து யூகே வரப்ப நிறைய பேர்த்துக்கு தெரியாது. யார் அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க, நானே இருந்திருக்கேன் அந்த விஷயத்துல. அப்படி இருக்கிறப்பதான் வந்து யூகேடபிள்யூ நெட்ல நான் யோசிச்சேன், சோ நாம ஏன் வந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதுல பண்ணக்கூடாது. கெரியர் வைஸ் வி கேன் ஹெல்ப் த லேடிஸ்,
அப்படிங்கிற பட்சத்துல வந்து தென் அங்க வந்து ஏற்கனவே வந்து கமலா மேடம் அவங்க வந்து வைஸ் சேர்மன், ஷி வாஸ் தேர் ஃபார் கைடிங் மீ. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய வந்து லைக் வாலண்டரிஸ் பேஸ்ட் லைக் நிறைய லேடிஸ் ஒரு டோட்டல் நெட்ஒர்க்கே இருந்தது வித் டிஃப்ரெண்ட் கெரியர் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தென் வி ஸ்டார்டட் திங்கிங் சம் நியூ பிளான்ஸ். எப்படின்னா லைக் செல்ஃப் ஆண்டர்பிரனரா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல நீங்க எந்த வேலையுமே வீட்டுல பண்ணக்கூடிய ஒரு லேடியாவோ கூட இருக்கலாம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, இப்போ உங்க உங்க ப்ராடக்ட்க்கு வந்து உங்களுக்கு ஃபண்டிங் வேணும்னா விசி கூட்டிட்டு போறது, லண்டன்ல நிறைய கிளப்ஸ் இருக்கு அங்க உங்களை மெம்பரா அலோகேட் பண்றது, ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு ஃபர்தரா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எக்ஸல் எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறது, டெக்னிக்கல் எக்ஸிபிஷன். சரி எதுவுமே இல்ல, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், எதுவுமே பண்ண முடியல, ஆனா சம்திங் தே வாண்ட் டு ஏர்ன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு எப்படி வந்து ஏதாவது செல்ஃபா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா எப்படி பண்ணலாம்ங்கிறது அந்த மாதிரி ஐடியாஸ், அது மாதிரி எல்லாம் வந்து நாங்க நிறைய பிளான் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஒரு மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வச்சு, எங்களுக்கு வந்து ஆக்சுவலா மீட்டிங் ஹால் ஹையர் பண்றது கூட எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடையாது. ஸோ செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல போய் பார்க்லயே போய் நாங்க மீட்டிங் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் பண்ணணும்னு ஒரு வெறி, எப்படியாவது இதை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வம், அதுவும் பண்ணணும். அதுல வந்து நான் வந்து நீங்க கேட்ட மாதிரி எது வந்து ரொம்ப மகிழ்விக்க கூடிய தருணம் அப்படிங்கிறப்போ, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் தடவையா UKW நெட்க்கு வந்து எங்களுக்கு வந்து அவார்ட் செரமனி அண்ட் நடத்துறதுக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யூஸ்வலா தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்ல அதுவும் தமிழ் கம்யூனிட்டி லேடிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணது. அங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து கமிட்டி ரூம் நம்பர் 14 அது வந்து 200 பீப்புள்ஸ் கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ அவங்க வந்து நாங்க மீட்டிங் முடிச்சது வெளியில வரப்போ ஒரு எம்பி பார்த்துட்டு சொன்னாரு, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி சாரி கட்டின லேடிஸ் மோர் தென் 200 கமிட்டி ரூம் 14ல இவ்வளவு பெரிய வந்தது நான் ஹிஸ்டரியிலேயே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி, தட் வாஸ் மை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அது வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணது, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பிரசிடண்டா வந்து அங்க பிரசிடென்டா வந்து நின்று அங்க ஸ்பீச் கொடுக்கணுங்கிறப்போ ஒரு நிமிஷம் வந்து ரேவதி சொன்ன மாதிரி வார்த்தையே வரல, காத்துதான் வருது மாதிரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஒரு இது. ஏன்னா வந்து நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல எங்கேயோ ஈரோடுல எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து பிரசிடென்டா நின்று நம்ம பேசணுங்கிறது வந்து நினைச்சே பார்க்கல. ஆனா நான் கெரியர் வைஸ் ஆக்சுவலி ஐ ஹேட் அ பேர்னிங் ஃபயர் இன்சைட் மீ டு டூ சம்திங் எல்ஸ், ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பவுமே வந்து தனியா நிக்கணும், எல்லாத்தோட கூட்டத்துல இருந்து தனியா நின்று தனியா சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எப்பவுமே சின்ன வயசுல எனக்கு இருந்தது. அது கெரியர்ல வந்து டியூ டு கிட்ஸ் வந்தாங்க, கிட்ஸ் வரப்போ ஒவ்வொரு தடவையும் கீழே போயிட்டு மேல வர்றது அந்த மாதிரி ஒரு இதுல என்னால சாதிக்க முடியல. பட் அன்னைக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நின்று பேசுறப்போ ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நாள் சந்தோஷம் அன்னைக்கு அட்லீஸ்ட் கெரியர்ல சாதிக்க முடியல, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பேசணுமே அப்படிங்கிற ஒரு குட்டி சந்தோஷம் இருந்தது. இது குட்டி சந்தோஷமே இல்ல, நீங்க சொல்லும் போது உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய சந்தோஷம் எனக்கு அப்படியே பரவலா இங்க வந்திருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எங்களுடைய அடுத்த கேள்வியே இதுவாதான் இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல முதல் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு தமிழ் குழுக்காக அந்த இடத்தை விட்டு கொடுத்தது இதான் முதல் தடவை. அந்த 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 அறை உள்ள நீங்க போன போது உங்களுடைய அந்த முதல் தருணம் எப்படி இருந்து அதை சொல்ல முடியுமா எங்களுக்கு விவரிச்சு? ஏன்னா நான் பார்த்தது கிடையாது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உள்ள நான் பார்த்தது கிடையாது. அந்த அந்த அறை எப்படி இருக்கும் அந்த உங்களுக்கு தெரியும் இவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுனா எப்படின்னு. ஏன்னா வந்து லாட் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் வந்து பர்சனல் இன்விடேஷன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எம்பிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரிபடி வந்து இட்ஸ் நாட் லைக் ஸ்லவ் தமிழ் சங்கம் மாதிரி கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர்லாம் நடக்கணும். ஸோ அந்த ஹோல் டென்ஷன், அதுக்கப்புறமா அது உள்ள போய் அங்க வந்து லைக் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அப்ப அனுகாசம் கூட வந்திருந்தாங்க, அண்ட் கீதா மேம் அந்த ஹாலி ஸ்ட்ரீட் மெடிசன் அந்த சென்டர்ல அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க, எம்பிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. தென் அவங்க மத்தியில வந்து அங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசுறப்ப வந்து ஒரு எல்லாருமே நம்ம அவ்வளோ பேரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ இட் வாஸ் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
you have to actually, you know, feel it. You have to be there to realize. Yes. ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் அது எனக்கு வாழ்க்கையில. கண்டிப்பா உங்களுடைய சந்தோஷம் இனி வரைக்கும் உங்களுக்கு அதை பத்தி நினைச்சா உங்களுக்கு பேச்சு வரலன்ற அளவுக்கு இன்னும் சந்தோஷம் நிலைச்சி இருக்கு அப்படின்றதுதான் இங்க உண்மையா எனக்கு தெரியுது. உங்களுடைய UKWNET ஓட இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இப்ப சமீபத்துல நீங்க நடத்தி ரொம்பவே பேசப்பட்ட ஒரு தருணமா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க அதை. ஏன்னா இப்போ UKWNET நீங்க வருஷா வருஷம் பார்லிமெண்ட்ல எல்லாரையும் வரவழைச்சு அவங்களுக்கான பரிசுகளை வழங்கி அவங்களுக்கான அங்கீகாரத்தை அவங்க திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுத்திருந்தீங்க. இந்த வருடம் கோவிட்னால உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக முடியல, ஆனாலும் உங்களுடைய அந்த ஆர்வம் எந்த விதத்திலயும் அவங்க அது வந்து சலிச்சு போல, அதை எப்படி செஞ்சீங்க, எப்படி சாத்தியமாச்சு சொல்லுங்க. அது எப்படின்னா லைக் லாஸ்ட் இயர் COVID-19 நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம், பட் லாஸ்ட் மினிட்ல பார்லிமெண்ட்ல வந்து நாட் அலவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா இட் வாஸ் டூ ஏர்லி, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி ஸ்கிப் பண்ணிடலான்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து நடக்குமாங்கிறது எனக்கு அப்பவே தெரியும், கண்டிப்பா நடக்காதுன்னு, தெர் இஸ் நோ வே நோ பாசிபிலிட்டின்னு. அப்போ சரி பரவாயில்ல, அதனால என்ன நம்ம வந்து இல்லை இதை வந்து நெகட்டிவா நினைக்க வேணாம், இதை வந்து இந்த மாதிரி நடக்காம போனதும் ஒரு பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி, யூஸ்வலா யூகேல இருக்கிறவங்க மட்டும்தானே கூப்பிட்டு இருந்தோம், இப்போ யூகேல பார்லிமெண்ட்ல உடலன்னு உலக அளவுல நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து அப்ப இருந்து வந்து வி ஸ்டார்ட் பிளானிங். சோ இது வந்து எல்லா கண்ட்ரில இருந்தும் பெஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு கெரியர்ல, டோட்டலி டிஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்டினரியா எப்பவுமே வந்து எல்லா லேடிஸுமே வந்து டீச்சர், ஒரு ஆர்டினரி ஒரு என்ஜினியர், ஒரு ஆர்டினரி டாக்டர், அந்த மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டான ஒரு பொசிஷன்ல ஒரு கெரியர்ல இருக்கிற லேடிஸ் அவங்க எல்லாம் யாருன்னு செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூகேல நிறைய நெட்ஒர்க்கிங் இருக்கிறதுனால யாரை கான்டாக்ட் பண்ணணும் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். பட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறப்போ வி டோன்ட் ஹவ் எனி க்ளூ, ஒன்லி திங் இன்டர்நெட்டை வச்சு அந்த அவங்க கிட்ட இமெயில் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க ரிப்ளை பண்ணாதான் உண்டு. ஆனாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி, லைக் சந்திராயன் 2 ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்த வினிதா, அவங்க பெங்களூர் ISRO அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நேவல் ஆபீசர் பிரசன்னா, அவங்க வந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவங்க வந்திருந்தாங்க. அந்த மாதிரி அப்புறம் மீடியால வந்து மீடியாலையும் இருக்கிறவங்களையும் டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ சுஷிலாமா வந்திருந்தாங்க. லைக் அவங்களுக்கு வந்து சில ஒரு சின்னதா ஒரு அவார்ட் செரமனி மாதிரி வெர்ச்சுவலா வச்சு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது சுஷிலா மேம் கொடுத்தோம். அப்புறம் ஏஆர் ரெஹானா அவங்கள எக்ஸலன்ஸ் ஆஃப் மியூசிக் அவார்டு அவங்களுக்கு. அப்புறம் முக்தா ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து முக்தா ஃபிலிம்ஸ், அவங்க லைக் 60 இயர்ஸா அவங்க திரைப்பட ஒரே திரையில இருக்காங்க. நாட் ஓன்லி தட், அது இல்லாம மருத்துவத்துறையில இருந்தவங்க, அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ் சம் ஆஃப் த எம்பிஸ் வந்திருந்தாங்க, தென் பாலிடிக்ஸ் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி பல்வேறு துறையில பெஸ்டா இருக்கிற ஆர்ட் இவங்களை லேடிஸை வந்து கூட்டிட்டு வந்திருந்தோம். எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க, வெர்ச்சுவலா அது நடந்தது. எல்லாருமே வந்து வெரி வெரி அப்ரிஷியேட்டட், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணணும். அதுக்கு சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அந்த டீம். அதை வச்சு கண்டிப்பா வந்து பண்ண முடியுமா இந்த வருஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது, சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சோம். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல இப்போ யூகேல இருந்திருந்தா இங்க இருக்கிற சில ஒரு 10 பேரை வச்சு பண்ண வேண்டியதை வந்து நீங்க உலகத்தை பூரா இருக்கிற ஒரு 20 பேரு தேர்ந்தெடுத்து நீங்க ரொம்ப அழகாவே பண்ணி முடிச்சீங்க. ஏன்னா அதை இணையதளத்துல பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. இத்தனை பேர் வந்து நமக்கு உங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலமா தான் நிறைய பேரை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட சாதனையாளர்கள் திறமைசாலிகள் இருக்கிறார்கள் அப்படின்றதே உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த பெண்மணிகளை பற்றி அவர்கள் கடந்து வந்த பாதையை அவங்களே சொல்லும் போது, ஆஹா இவ்வளோ தடைகளை தாண்டி வந்து செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அந்த ஒரு வைராகியமும் அவங்க வெற்றி பெறணும்ன்ற அவங்க மன தைரியத்தையும் தான் காமிச்சது. சோ அந்த நிகழ்ச்சி வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கு. இப்போ இந்த நீங்க ஸ்லவ் தமிழ் சங்கமம் அப்படின்னு திரும்ப போலாம், ஸ்லவ் தமிழ் சங்கமத்துக்காக நீங்க எப்பயுமே வந்து மேடைகள்ல தான், அது நியூஇயரா இருக்கட்டும் இல்ல பொங்கலா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாமே மேடையில பண்ணியிருந்தீங்க. ஆனா போன வருஷம் மட்டுமே இணையதளத்தின் மூலமாக எதையும் விட்டு கொடுக்க கூடாது, யாரும் வந்து சோர்வடைய கூடாது,
மனதளவுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு ஒரு டாக்லைன் நீங்க வச்சிருந்தது வந்து யாரும் சோர்வடையாம சோகம் அடையாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் உங்க மனசுல பட்டதை வந்து நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் மூலமா செஞ்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. அது பாட்டு மூலமாவோ டா நடனமாடியோ நீங்க சொன்ன மாதிரி பட்டிமன்றம் பண்ண மாதிரியோ இது மாதிரி செய்யணும்ன்றது வந்து ஏன் உங்களுக்கு தோணுது? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். யார் யார் எல்லாருமே நம்ம வெவ்வேறு இடங்கள்ல இருக்கோம், ஆனா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து ஒரு பாட்டோ டான்ஸோ இல்ல டிராமாவோ இல்ல இது மாதிரி பண்றதுக்கு இதெல்லாம் செய்யணும். ஏன்னா இதுக்கு மெனக்கெடணும், இதுக்கு நிறைய நேரம் தேவை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து UKW நெட் பிரசிடென்ட், ஸ்லவ் தமிழ் சங்கம் பிரசிடென்ட், சேரிட்டி வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனையும் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணும் போது இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல கொரோனானால எல்லாரும் வீட்டுல உட்காந்துருக்காங்க அமைதியா இருக்காங்கன்னு விடாம அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எங்க வந்து? சி பேசிக்கலாவே வந்து ஒரு ஆட்களை எடுத்துக்கிட்டு அதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒரு சில பேர் வந்து என்ன நடந்தாலும் நமக்கு என்ன போகுது, நாம் நம்ம ஃபேமிலி அவ்வளவுதான், அந்த ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள அப்படியே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னமோ நடக்குது ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து எனக்கு அந்த நான் அந்த கேட்டகரி கிடையாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா எப்படி செய்யலாம், எங்க ஆரம்பிக்கலாம், அதுதான் என்னோட மைண்ட்ல இருக்கும். எப்படி செய்யலாம், எங்க ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்க போறோம், அதுதான் அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே எல்லாத்துலயுமே எனக்கு இருக்கும். ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது ப்ராப்ளம் வருது ப்ராப்ளம் வருதுங்கிறப்போ ப்ராப்ளம் வருதுன்னு நீங்க சொல்றத நிறுத்துங்க. ஜஸ்ட் எங்க ப்ராப்ளம் வருதோ அங்க போய் என்ன நடக்குதுன்னு போய் ரூட் காஸ் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேசுற டைமை குறைச்சிட்டு அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த ஆட்டிடியூட்லயே இருந்ததுனால ஸோ அந்த கொரோனா டைம்ல என்னாச்சுன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போர் அடிக்குது அது அடிக்குது ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ நோ ப்ராப்ளம், இதுவும் ஒரு சிச்சுவேஷன் தான், இந்த சிச்சுவேஷனை வந்து கடந்து போனோம்னா இந்த ஒரு காலகட்டம் இருந்ததாவே நம்ம வாழ்க்கையில ஞாபகமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஃப் பிஸி. எப்படி பிஸியா வச்சுக்க முடியும், ஏற்கனவே வந்து ஆபீஸ் எல்லாமே பிஸியா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த டிவின்னு சொல்லு ஒண்ணு போட்டாலே நியூஸ்ல இவ்வளவு பேர் செத்தாங்க அவ்வளவு பேர் செத்தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. சரிதான், அதுக்கு ஒரே ஒரு வே அப்படி என்னன்னாக்கா கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைடு வித் சம்திங் எல்ஸ். அது நான் ஆக்குபை பண்றது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணா அது மூலியமா மத்தவங்களையும் சேர்ந்து ஆக்குபை பண்ணிக்கிறதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ண முடியும். நான் ஒரு 30 people ஒரு 40 people எங்கேஜா வைக்க முடியுமா, அது போதும், என்னால முடிஞ்சது அது போதும் சொல்லி அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சது அந்த தாட். வெரி நைஸ், வெரி நைஸ். இது வந்து போன வருஷம் இந்த 30 பேரை வச்சு நீங்க UKல மட்டுமே பண்ண ஒரு விஷயம் வந்து உலக அளவுல நீங்க பண்ண ஆரம்பிச்சது எப்போ? அப்போ வந்து March 1st போன வருடம் மார்ச்ல வந்து இந்த மாதிரி கொரோனா வந்தது அப்படிங்கிறப்போ இமீடியட்டா வந்து ஏப்ரல்ல தமிழ் நியூ இயர் பண்ணோம். அப்போ தமிழ் நியூ இயர் வந்து ஐரோப்பிய தமிழ் சங்கங்களின் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசா ஆரம்பிச்சு அதுல வந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து நார்வே அங்க இருக்கிற தமிழ் சங்கம் பிரான்ஸ் அதெல்லாம் இணைச்சு UKலயும் இணைச்சு ஒரு சுயசிவமையா அவங்க சார்பில் வந்து ஒரு பட்டிமன்றம் பெரிய நடந்தோம். அது ரொம்ப நல்லா வரவேற்பு வந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அப்பவும் கொரோனால இருந்ததுனால எல்லாருமே பார்த்து மகிழ்ந்தாங்க. அப்போதான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தது, சரி நாம ஏன் யூரோப்புங்கிற ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிறோம், அது வந்து வேர்ல்டு லெவல்ல போகலாமே, உலகத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சரி தீபாவளிக்கு அந்த மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ அங்க டோக்கியோ தமிழ் சங்கம்னு ஒரு ஆர்கனைசேஷன் அதுல வந்து ஹரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் என்னோட மைண்ட் லெவல் ஆஃப் திங்கிங் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது இன்னொரு ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. அப்போ அவங்களும் வந்து அதே ஃபீல்ட்ல இருந்ததுனால அப்போ அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஐடியா இருக்கு, நாங்க UKல இருக்கோம், நீங்களும் அங்க இருக்கீங்க, ஸோ வை டோன்ட் வீ டு டூகெதர் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு எல்லா தமிழ் சங்கமும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து இமீடியட்டா அடுத்த நாளே ஒரு குரூப் ஆரம்பிச்சு எல்லா அவங்க கிட்டையும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தது, என்கிட்டையும் கான்டாக்ட்ஸ் இருந்தது, எல்லாமே சேர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் 17 or 18 தமிழ் சங்கம் ஜாயின் பண்ணி தீபாவளி நிகழ்ச்சியை விர்ச்சுவலா நாம பண்ணனும். அது வந்து இட் வாஸ் லைக் என்ன சொல்றதுன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் கம்யூனிட்டி விர்ச்சுவலா தீபாவளி கொண்டாடினது அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆக்சுவலா. பிகாஸ் அந்த எல்லா கண்ட்ரில இருந்தும் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ அது வந்து தினத்தந்தி அந்த நியூஸ் பேப்பர்ல வந்தது. அது வந்து சும்மா நிகழ்ச்சி மட்டும் நடத்தாம
அதுல வந்து ஃபண்ட்ரைசிங் இவெண்ட்டும் பண்ணோம். அதுல வந்த மணி வந்து இந்தியாவில் வந்து நிறைய மக்கள் கொரோனானால வந்து லைக் என்ன வேலையெல்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சேரிட்டி மணி ஹெல்ப் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி. தீபாவளி அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி. கண்டிப்பா இது ஒரு ஆத்ம திருப்தின்றதுக்கு மேல இது ஒரு பெரிய பெரிய விஷயம் இது. ஏன்னா எல்லாரையும் சேர்த்து கூட்டா பண்ணும் போது அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு. சோ நம்ம தமிழர் பண்பாடுக்கு இணங்க நீங்க வந்து நமக்கு சின்னதா ஒண்ணு ஸ்லவ்ல ஆரம்பிச்சது வந்து அப்புறம் உலக தமிழ் சங்கமம்னு ஐரோப்பால போய் இப்போ உலக நாடுகள் எல்லாம் எல்லாருக்குமே வந்து சைலஜானா யாருன்னு தெரியும். இப்ப தமிழ் சங்கங்கள் எங்க கேட்டாலும் ஆஸ்திரேலியா கேட்டாலும் உங்களை பத்தி தெரியும், யூஎஸ்ல கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். சோ உலகம் பூரா உங்களை நீங்க தெரியப்படுத்தினது உங்களுடைய இந்த ஒரு சிந்தனை தான். எல்லாரோடையும் சேர்ந்து செய்யணும், நல்லது செய்யணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற உங்களை சிந்தனை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ மேலும் இன்னும் நிறைய நீங்க செய்யணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு இப்ப வர ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஜெனரேஷன் இப்ப 21 நூற்றாண்டுல கூட நமக்கு வந்து இது ஒரு ஆணாதிக்கமான ஒரு அமைப்பாதான் இருக்கு எந்த ஒரு துறையில போனாலும். ஆனாலும் உங்களால நீங்க அடைஞ்ச வெற்றி இப்ப வர பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன, டெக்னாலஜியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த தொழிலா இருக்கட்டும் ஆர்ட்லயே இருக்கட்டும், அதுக்கு நீங்க கொடுக்க போற அட்வைஸ் என்ன, இன்னைக்கு மகளிர் தினத்துக்காக உங்களுடைய இது என்னவா இருக்கும்? மகளிர் தினத்துக்காக நான் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி யங்கர் ஜென்ரேஷன், ஈவன் நம்ம ஜென்ரேஷன் கூட, அதாவது ஏதாவது ஒரு சிந்தனை வந்ததுன்னா அதுல வந்து பண்ண முடியுமாங்கிற டவுட்டே நீங்க நினைக்க கூடாது. நோ நீட் டு ஹாவ் அ செகண்ட் தாட். இமீடியட்டா வந்து அது எங்க எங் எப்படி கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க், என்னதான் இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்க ஒரு புதிய ப்ராடக்ட் டெவலப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு இன்னோவேட்டிவா ஒரு ஐடியா வந்து அதை வந்து ஒரு செய்யறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே வந்து ஒரு டவுட் பட வேணாம், கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே நல்லதா முடியும். அதுல வந்து செய்யற தொழில் எது, நீங்க வந்து எது எதுனாலும் சரி, ஒரு குட்டி டிராயிங் பண்ணாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் குவாலிட்டி, தட் இஸ் தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ எது பண்ணாலுமே வந்து வித்தியாசமா பண்ணணும், எது பண்ணாலுமே ரொம்ப நல்லா பண்ணணும்ங்கிற அந்த ஒரு ஏமோட பண்ணாக்கா அப்போ என்ன ஆகும்னா அது வந்து உங்க செயலில் தெரியும். ஒன்ஸ் அந்த செயலில் தெரிஞ்சா அது மற்றவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஏதோ வந்தமோ பண்ணணுமோன்னு இருக்கக்கூடாது, எந்த எது செஞ்சாலுமே வந்து அது பெஸ்டா இருக்கணும். ஸோ அந்த ஆட்டிடியூடு வச்சுக்கிட்டாக்கா எப்பவுமே வெற்றின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற வேகமான ஓட்டத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறுத்தி நிதானமா யோசிச்சு நமக்கு வெற்றின்றது கிடைக்கும், ஆனா அதுக்காக நான் உழைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இப்ப நிறைய பசங்களுக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்ல. நான் இப்ப செஞ்சேன்னா எனக்கு நாளைக்கு வெற்றியை பார்க்கணும், நான் நாளைக்கு இதுக்கான சம்பாத்தியத்தை பார்க்கணும் அப்படின்னு ஓடுற நேரத்துல அதை தாண்டி இன்னும் ஒரு லெவல் இருக்கு, பணத்தை தாண்டி ஒரு லெவல் இருக்கு. அது அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்கணும்னா நீங்க சொல்ற மாதிரி எதையுமே மனசுக்கு உகந்து நல்லபடியா செஞ்சோம்னா அதை அடைய முடியும் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து ஒரு ரொம்ப நல்ல கருத்து. இன்னைக்கு மகளிர் தின தண்ணிக்கு உங்களோட இணைஞ்சு உங்களை பத்தியும் தெரிஞ்சிடணும், உங்களுடைய பயணத்தை தெரிஞ்சிடணும், அதுக்கு மேல நீங்க பண்ணிட்டு இருக்கிற இன்னும் பண்ண போற பல சாதனைகளுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு எங்களுக்காக உங்க நேரத்தை கொடுத்து எங்களோட பகிர்ந்த பல நல்ல விஷயங்களை எடுத்து செல்லலாம். இன்னைக்கு நானும் சரி கேட்கறவங்களும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த UKWNET அண்ட் ஸ்லவ் தமிழ் சங்கமும் அது உலக தமிழ் சங்கங்கள் அதை தாண்டி நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்னைக்கு உங்ககிட்ட மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஆர்ஜே தங்கரேகா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பெண்மணியை பற்றி நீங்க கேட்கும் போது இவர்கள் செய்யும் சாதனையை பார்க்கும் போது நாமும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும், ஏதாவது ஒரு சாதனையை செய்யணும் அப்படின்னு தானே தோணித்து. அவர்கள் குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, வேலையை பார்த்து, அந்த வேலையுடன் சேர்ந்து சமூகத்துக்கு அவர்கள் செய்திருக்கும் சாதனை மற்ற அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பது.
இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து செஞ்சு பார்த்தாதான் தெரியும். ஏன்னா மத்தவங்க சந்தோஷத்துல நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஞானியோடைய லெவல் ஆஃப் திங்கிங்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து ரொம்ப சிரமமே படாம அவங்க அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்காக அவங்களுடைய நேரத்தை கொடுத்து இதை பொறுமையா நமக்கு எப்படி செஞ்சா சாத்தியமாகும், நம்ம ஜெனரேஷனும் சரி நமக்கு அடுத்தவர சந்ததியினரும் சரி நல்லா இருக்கிறது எப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்க சார்பா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்றி பாராட்டி, நன்றி சைலஜா ஜெயமணி எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே நல்லது போய் சேர போறது. உங்களுடைய பயணம் தொடங்கட்டும், தொடர்ச்சியாக நல்லது செய்யும். தேங்க்யூ தேங்க்யூ. பிரிட்டிஷ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே தங்கரேகா. வாழ்க வளமுடன். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.